உங்கள் விஜய். வணக்கம் சார். வணக்கம். நாங்க உழைப்பால் உயர்ந்தவங்க நிகழ்ச்சியில இருந்து வந்திருக்கோம். ஒரு சாதாரண சர்வரா இருந்த நீங்க இப்ப எப்படி சார் இவ்வளவு பெரிய ஹோட்டலுக்கு முதலாளியா இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லைங்க, நான் சர்வரா இருந்தப்போ எங்க ஹோட்டல் முதலாளி பொண்ணை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப உங்க முன்னாடி ஹோட்டல் முதலாளியா இருக்கு. அப்ப நீங்க கஷ்டப்பட்டு முன்னேறலையா? ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு அட்டு பிகரை உஷார் பண்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு மேல ஆகும். ஒரு கோடீஸ்வரர் விட்டு பொண்ணை மணக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? ஓகே சார், இந்த காலத்து இளைஞருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அது ஒண்ணு இல்லைங்க, தேவையில்லாம வேலைக்கு போறேன்னு டே ஷிப்ட் நைட் ஷிப்ட்னு கஷ்டப்படுறதை விட, சொந்தமா பிசினஸ் பண்றேன்னு நஷ்டப்படுறதை விட, ஒரு கோடீஸ்வர வீட்டு பொண்ணை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்றதுதான் கெட்டிக்காரத்தனம், புத்திசாலித்தனம். இது பொறுக்கித்தனம். நோ கமெண்ட்ஸ் ப்ளீஸ். என்ன இருக்கு? இட்லி, மெதுவடை, மசால் வடை, தோசை, மசால் தோசை, ரவா தோசை, ஊத்தப்பம், ஆனி ஊத்தப்பம், தக்காளி ஊத்தப்பம், அப்பம், இடியாப்பம். ஓகே, நார்த்ல என்ன இருக்கு? டெல்லி, பாம்பே, கல்கட்டா, ஒரிசா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், இதெல்லாம் இருக்கு. ஐயோ, நார்த் இந்தியன் டிஷ்ல என்ன இருக்குன்னு கேட்டேன். பட்டர் நான், சில்லி நான், பிளைன் நான், எக் நான், இப்படி ஏகப்பட்ட நான் இருக்கு. என்னங்க எதுக்கு எடுத்தாலும் நான் நான் சொல்றீங்க? நான்கிற அகந்தல பேசுறீங்களா? நான் என்றால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்றால் உதடுகள் ஒட்டும்னு பஸ்ல எழுதிருக்குமே, வெறும் பொண்ணுகளை மட்டும் தான் பாப்பீங்களா? அதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? ஹலோ, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு இருந்தா செக்கிங் இன்ஸ்பெக்டர் மாட்டிக்க மாட்டோம். நான் உங்ககிட்ட நல்லா மாட்டிக்கிட்டேன். மில்க் ஷேக் ஐட்டத்துல என்னென்ன இருக்கு? பனானா மில்க் ஷேக், பைனாப்பிள் மில்க் ஷேக், ஆப்பிள் மில்க் ஷேக், ஆரஞ்சு மில்க் ஷேக், வேற என்ன ஷேக் இருக்கு? துபாய் ஷேக் ஒருத்தர் இருக்காரு. என்ன சொல்றீங்க? பின்னா மேடம், வந்ததுல இருந்து என்ன இருக்கு என்ன இருக்கு கேட்டுட்டு இருக்கீங்க ஒழிய எதுவுமே ஆர்டர் பண்ண மாட்டேன்றீங்க. நான் யார்கிட்டயும் ஆர்டர் பண்ண மாட்டேங்க, அன்பா தான் பேசுவேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் சலாம். ஹாய் சூர்யா. என்னடா ட்ரீட் தரேன் ஹோட்டலுக்கு வான்னு சொன்னேன், எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? எப்படா வருவ? இவன் வேற ஆர்டர் என்ன வேணும்னு கேட்டுட்டே இருக்கான்டா. இன்னைக்கு எங்க அப்பா நான் வேற பாக்கெட்ல பணம் வைக்காம போயிட்டான். அந்த பண்ணாட இப்ப தானா பண்ண சிக்னல் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். 1 வீக்ல கலெக்ஷன் ஆயிருமா? பார்ட்டி அடுத்த வாரம் வச்சுக்கலாம் சலாம். சொல்லுங்க மேடம், என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா கொண்டு வருவோம்ல. சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு என் பாய் ஃப்ரெண்ட் ட்ரீட் வைக்கிறேன்னு சொன்னா அதனால தான் இங்க வந்தேன். திடீர்னு வர மாட்டேன்னு சொல்லி என் தலையில இடியே தூக்கி போட்டுட்டான். ப்ளடி சீட். அதனால என்ன, உங்க காசுல சாப்பிடுங்க. நோ 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 நோ, கேர்ள்ஸ் நாங்க வெளியில வந்தா காசுல எடுத்துட்டு வர மாட்டோம். பசங்க தான் எப்பவுமே எங்கதாக செலவு பண்ணுவாங்க. அப்போ உங்க காசுல எதுவுமே வாங்கி சாப்பிட மாட்டீங்களா? ஏன் வாங்கி சாப்பிட மாட்டோம்? இந்த தேன் மிட்டாய் இருக்குல்ல, தேன் மிட்டாய், அதெல்லாம் எங்க காசுல தான் வாங்கி சாப்பிடுறோம். இப்ப அது கூட 50 காசுல இருந்து 1 ரூபாய் ஆயிடுச்சு. அதுக்காக நான் வேற ஒரு பாய் ஃப்ரெண்ட தேட வேண்டிய இருக்கு தெரியுமா? இப்ப நான் உள்ள போய் கடப்பாரை எடுக்கிறதுக்குள்ள மரியாதைய ஸ்டாப் ஆகல மறைஞ்சிரு. நம்ம பிரியா டஞ்சன் நடன நிகழ்ச்சிக்கு எவ்வளோ விஐபிங்களை சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டோம், ஆனால் அவங்கெல்லாம்
இவங்க கூட சேர்ந்து எங்களாலையும் செருப்படி வாங்க முடியாதுன்னு ஜகா வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சீப்பான கெஸ்ட் யாருன்னு பார்த்தா ஒருத்தர் பின்னாடி பாவமா நின்றுட்டு இருந்தாரு. அவரு வேற யாரும் இல்ல, மிஸ்டர் அழகப்பன். மிஸ்டர் அழகப்பனை பிரியா ரஞ்சனை பத்தி ஒரு நாலு வார்த்தை நல்ல விதமா பேசும்படி கேட்டுக்கொள்கிறோம். ராத்திரிக்கும் விளக்கு திரிக்கும் என்னங்க சம்பந்தம்? அதானடி, இட்லிக்கு வடகறியும் சப்பாத்திக்கு குருமா வைக்கிறவனுக்கு டான்ஸ் பத்தி என்ன தெரியும்? எல்லாருக்கும் வணக்கம். ராத்திரிக்கும் விளக்கு திரிக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கல்ல, ஆனா நான் கேக்குறேன் பன்னிக்குட்டிக்கும் பட்டர் பிஸ்கட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஆனா அதை இப்படி தின்னுட்டு இருக்கீங்கல்ல, அதே மாதிரி தான் இதுவும். வாவ், திஸ் கை இஸ் ரியலி இன்ட்ரஸ்டிங். எனக்கு டான்ஸ் பத்தி ஒண்ணும் தெரியாது. நான் எதுக்கு இங்க வரணும்னு நினைச்சேன், ஆனா நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இங்க ஆடின பிரியா டஞ்சனுக்கே ஒண்ணும் தெரியாது. எல்லாரும் பாட்டுக்கு தான் ஆடுவாங்க, ஆனா பிரியா டஞ்சனை பொறுத்த வரைக்கும் அவங்க பாட்டுக்கு ஆடினாங்க. சில பேர் நாலு பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுறத ரொம்ப கேவலமா நினைப்பாங்க, ஆனா பிரியா டஞ்சன் 4000 பேரை கூப்பிட்டு வச்சு தனக்கு ஆட தெரியும்னு அவங்க முன்னாடி ஆடி அசிங்கப்பட்டிருக்காங்க. உண்மையிலேயே அவங்க மனதீரத்தை ரொம்ப பாராட்டணும். குங்ஃபுல 7 ஸ்டெப்னு இருக்கு. அந்த 7 ஸ்டெப்பை போடுறது எவ்வளவு கஷ்டம்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா பிரியா டஞ்சன் ரொம்ப சர்வ சாதாரணமா இப்ப ஸ்டேஜ்ல போட்டு காமிச்சாங்க. இவங்க மட்டும் ஹாலிவுட்டுக்கு போனாங்கன்னா ஜாக்கி ஜானுக்கும் ஜெட்லிக்கும் பெரிய சவாலா இருப்பாங்க. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் எந்தவோ மயக்கம் என் வீட்டில் இரவு அங்கீரவா இல்லை பகலா எனக்கும் மயக்கம் நெஞ்சில் எந்தவோ நினைச்சு ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்க என்னவோ மயக்கம் பண்ணி ஆளபுரணி சொன்னேன். சூப்பிங். ஆமா,
நீங்க எப்படிங்க? மேடம், இந்த அங்குளு பென்ஷன் வாங்குற வயசுல மெட்ரிக் எழுதி பாஸ் பண்ணணும்னு வந்திருக்காரு. Will you please shut up? இவருக்கு ஏழு கழுத வயசானாலும் எரும மாடு மாதிரி வளர்ந்திருந்தாலும் இங்க வந்து ஏன் இழை எடுக்க வந்திருக்காருல்ல, அதை நினைச்சு பெருமைப்படுங்க. அழகப்பா, நீ சும்மா இருடா. என்ன டீச்சர் டே போட்டு பேசுறீங்க? பின்ன டீச்சரை தண்ணி போட்டு பேச சொல்றியா? முருகா, this is your last warning. இனிமே கிளாஸ்ல கலாட்டா பண்ண உன கிளாஸ் விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவேன். Look, my dear student, இவர் படிக்க வந்ததை பத்தி கேளியும் கிண்டலும் பேசுறீங்களே, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜெர்மன் நாட்டுல ஒரு பன்னி பள்ளிக்கூடம் போய் பட்டம் வாங்கியிருக்கு. ஒரு பன்னியே பட்டம் வாங்கும் போது இவரால் வாங்க முடியாது.